ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். நம்முடைய தேவனாகிய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசுகிற சத்தியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அருமையான விசுவாசம். நம்ம அநேக விசுவாசங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். பெரிய விசுவாசம், ஆச்சரியப்படுகிற அளவுக்கு விசுவாசம், அப்படியெல்லாம் நம்ம விசுவாசத்தை பற்றி அற்ப விசுவாசம், இதெல்லாம் நம்ம வந்து வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பேதுரு வந்து ஒரு புதுவிதமான ஒரு விசுவாசம், ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை விசுவாசத்திற்கு பயன்படுத்துகிறார். சோ அது என்ன விசுவாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருமையான விசுவாசம் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. எப்படி இந்த அருமையான விசுவாசம் கிடைச்சதுன்னு சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் தான் இந்த விசுவாசம் கிடைச்சது. நான் ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான், அது நான் ஒரு பெரிய விசுவாசி அப்படின்னு பேதுரு சொல்லல. இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. சோ அப்ப பேதுரு வந்து என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியாலதான் இந்த விசுவாசம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே அருமையான விசுவாசம் உங்களுக்கும் கிடைக்கும். அத வந்து நான் வந்து அத வந்து கடிதமாக அவர் எழுதுகிறார். இந்த அருமையான விசுவாசத்தை நானும் பெற்றிருக்கிறேன், நீங்களும் அதை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும்னு சொல்லி இந்த கடிதத்தை அவர் ஆரம்பிக்கிறார். முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே இந்த விசுவாசத்தை பற்றி தான் பேதுரு பேசுகிறார். சோ நம்மளுக்கு விசுவாசம் அப்படின்னாலே ஞாபகம் வருகிறது வந்து ஆபிரகாம் தான். ஏன்னா வந்து அவர் விசுவாசிகளின் தகப்பன். பேதுருன்னு சொல்லும் போது நம்மளுக்கு சில காரியங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். அத பேதுருக்குன்ட்டு மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையில கூட நிறைய சம்பவங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரலாம், எப்படி எல்லாம் நம்ம இருந்தோன்னு. ஒரு நாள் வந்து சீஷர்கள் படகுல ஏறி போறாங்க. அவங்க போனக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஏசாமி போறாரு. ஆனா அவருக்கு படகுல போகல, கடலின் மேல நடந்து போகிறாரு. சீஷர்கள் அவரை பார்த்து ஆவேசம் என்று சொல்லி பயப்படுகிறார்கள். அப்போ இயேசு வந்து நான் தான் சொல்றாரு. அப்போ பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடலில் இறங்கி நடக்கும்படி எனக்கும் கட்டளை கொடும். அப்போ ஆண்டவர் சொல்ல கேட்டுதான் அவன் இறங்கி வரான். அவனா தானா வந்து குதிச்செல்லாம் வரல. ஆண்டவர் வந்து அவனை வான்னு சொல்லி அழைத்தக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான், கடலின் மேல நடக்கிறான். யாரும் வந்து தண்ணி மேல எல்லாம் நடக்கவே முடியாது, உலக பிரகாரமா அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. ஆனா பேதுரு பாருங்க, தைரியமா ஒரு கடல்ல போய் அப்படி நடக்கிறான். எவ்வளவு ஆழமா இருக்கும், என்ன இருக்கும், ஆனா ஒரு துணிச்சலோடு ஒரு தைரியத்தோடு உள்ள இறங்குறான். ஏன்னா ஏசாமி இருக்கிறாருன்ற தைரியத்தோடு. அதுக்கே ஒரு பெரிய விசுவாசம் வேணும். என்னதான் இருந்தாலும் ஒருவேளை நம்ம உள்ள போயிட்டோம்னா அப்படின்ற உயிர் பயமே இல்ல பாருங்க. ஓரளவுக்கு அவனுக்கு விசுவாசம் இருக்கிறனாலதான் அவன் வந்து கடல் மேல கால் எடுத்து வைக்கிறான். ஆனாலும் காற்றையும் கொந்தளிப்பும் புயலையும் பார்த்த பொழுதோ அவன் கடலிலே அமிழத் தொடங்கினான். அவ்வளவுதான், அவன் கடல்ல மூழ்கனா அதுக்கப்புறம் அவங்க எங்க உயிரோட உடலை கூட எடுக்க முடியாது. அப்போ அவன் வந்து ஏசாமி கிட்ட நான் மடிந்து போகிறேனேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து அற்ப விசுவாசின்னு சொல்லி அவனை வந்து கையை பிடித்து அவனை தூக்கி விடுகிறார். அப்புறம் எப்படியும் அவங்க திருப்பியும் கடல் மேல நடந்துதான் அவங்க திரும்பியும் அந்த படகுக்குள்ள ஏறி இருக்க முடியும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் உலக பிரகாரமா யார்கிட்டயாச்சும் நம்ம போய் தண்ணியில நடக்கிறோம்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாதுன்னு. அப்படிதான் நம்ம லைஃப்ல உள்ள சில பிரச்சனைகள் எல்லாம் உலக பிரகாரமா நம்ம சொல்லும் போது இதெல்லாம் என்னங்க, சில வியாதிகளை வந்து என்ன சொல்லுவாங்க, யூ ஹாவ் டு லிவ் வித் இட் அப்படின்வாங்க. அது கூடயேதான் இருக்கும் அந்த வியாதி, நீங்க வந்து அதை சகிச்சுக்கிட்டு அனுசரிச்சு நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்வாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் வந்து நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் அருளி செய்வேன். ஆண்டவர் சுகம் கொடுத்தார்னா பூரண சுகத்தை கொடுப்பார். ஏதோ அறகுறையா சுகம் கொடுக்கிறாருன்னு கிடையாது. அது எப்பேற்பட்ட சுகவீனமாக இருந்தாலும்
ஆண்டவர் வந்து பூரண சுகத்தையும் பலத்தையும் தருகிற தேவன். சோ இப்ப பேதுருவை பாருங்க, ஆண்டவர் வந்து எப்படி கூப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, அற்ப விசுவாசியன்னு பேதுருவை தனிப்பட்ட முறையில கூப்பிடுறாரு. படகுல வந்து சீஷர்கள் மொத்த பேரும் சேர்ந்து இயேசாமியை எழுப்புறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்னு எல்லா சீஷர்களையும் சேர்த்து சொல்றாரு. இங்க பேதுருவை தனியா பார்த்து அற்ப விசுவாசின்றாரு. அப்போ அங்க பேதுருவனுடைய விசுவாசத்தை அவர் மெச்சிக்கொள்ளவில்லை. இயேசாமி வந்து அந்த வியாழன் இரவு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாளிலே அங்க எல்லாரும் குளிர்காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேலைக்காரி வந்து பேதுருவை பார்த்து கேட்கிறா, நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே. அப்போ பேதுரு வந்து பாருங்க, அப்போ விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, இவன் வந்து அந்த இடத்துல இவன் வந்து இவனை ஆண்டவரால காப்பாற்ற முடியும் அப்படின்ற விசுவாசம் எல்லாம் அவனுக்கு இல்லை பாருங்க. அவன் வந்து அந்த மனுஷனை எனக்கு யார் என்றே தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பேதுரு கண்ணால பார்த்திருக்கிறான் முதல் அற்புதம், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினதை அவன் கண்ணால பார்த்திருக்கிறான். லாசருவை உயிரோடு எழுப்பினதை அவன் கண்ணால பார்த்திருக்கிறான். படகுல வந்து காற்றையும் கடலையும் அதட்டினவரை அவர் கண்ணால பார்த்திருக்கிறான். இத மாதிரி நம்ம அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பெரிய அப்படிப்பட்ட ஒரு கடவுள், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றான். ஆனா என்னதான் இருந்தாலும் பாருங்க, தான் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு ஒரு பயம் வரும் பொழுது அவரு இருக்கிறாரு அவரு அப்படின்ற விசுவாசமே இல்லாம இயேசு கிறிஸ்துவே மறுதளிக்கிறான், அவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு. ஆனா இப்ப பாருங்க அவன் என்ன சொல்றான், எனக்கு ஒரு அருமையான விசுவாசம், நான் ஒரு அருமையான விசுவாசத்தை பெற்றவன். எப்படி அவனால் அப்படி சொல்ல முடியும், அவ்வளோ அவிசுவாசமா இருந்தவன் திடீர்னு எங்க இருந்து இவனுக்கு இந்த அருமையான விசுவாசம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரெஷியஸ் ஃபேத் அப்படின்னு பாக்குறோம். இந்த அருமையான விசுவாசம் எங்க இருந்து பேதுருக்கு கிடைச்சது, அவன் சொல்றான் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால். எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லூக்கா 22:31-32 நம்ம பார்த்தோம்னா, இந்த விசுவாசம் பேதுருவுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ அந்த விசுவாசம் எப்படி கிடைச்சதுன்னா, ஒரு தடவை இயேசாமி வந்து பேதுருவை பார்த்து சொல்றாரு இந்த மாதிரி, சாத்தான் உன்னை கோதுமையை சுழகினால் புடைப்பது போல உன்னை புடைப்பதற்காக என்னிடத்தில் உத்தரவாதம் கேட்டுக்கொண்டான். சோ ஒரு ஒரு முரத்துல வச்சு ஒரு கோதுமையை வந்து புடைச்சு எடுத்தா அந்த கோதுமை மணியெல்லாம் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து இது பண்ணி தான் வந்து அந்த கோதுமையை வந்து பிரிச்சு எடுக்க முடியும். அப்போ சாத்தான் வந்து இயேசாமிகிட்ட வந்து கேட்கறான்னா, பேதுருவனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஒரு கோதுமையை சுழகினால் புடைப்பது போல அவனை நான் புடைத்து எடுக்க போகிறேன். ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நம்ம லைஃப்ல எந்த பிரச்சனையும் வர முடியாது. நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு பெரிய பிரச்சனை என்னுடைய லைஃப்லயோ இல்லைன்னா என்னுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல, பெற்றோருடைய வாழ்க்கையில, இல்லைன்னா நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல, இல்லைன்னா நம்ம குடும்பத்திலயோ ஏதோ ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஏன் ஆண்டவர் ஒரு புதுவிதமான இது ஒரு பிரச்சனை இருக்குதே, இதையே ஆண்டவர் என்னுடைய லைஃப்ல அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம, சாத்தான் தான் இதெல்லாம் பண்றான், இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் சோதனைகள், இதெல்லாம் சாத்தான் தான் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவருடைய உத்தரவாதம் இல்லாமல், ஆண்டவருடைய பெர்மிஷன் கிடைக்காம சாத்தானால எந்த பிரச்சனையும் நம்மளுடைய லைஃப்ல அனுமதிக்க முடியாது. அப்ப நம்ம நினைக்கலாம், நம்மளை கஷ்டப்படுத்துற அளவுக்கு ஆண்டவர் ஏன் பெர்மிஷன் கொடுக்கணும். சாத்தான் வந்து கேட்கும் போதே, இல்ல நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க அதனால நீ அவங்க மேல கை வைக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடலாமே. யோபுவுக்கு கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி. ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து சில காரியங்கள், எல்லா காரியங்களும் எப்படி சொல்லுவாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனா ஒரு சில காரியங்கள் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, உற்றார் உறவினர்கள் திடீர்னு வெறுக்கிறாங்க, அதனால சில பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவங்கதான் நம்மளுக்கு விரோதமா பண்றாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே அனுமதி கொடுக்கிறவர் வந்து ஆண்டவர். அவர் அனுமதி கொடுக்காம இது எதுவுமே நடக்காது. அப்போ பேதுருவனுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் வந்து சாத்தானுக்கு கம்ப்ளீட்டா அனுமதி கொடுக்கிறாரு. அவன் ஆண்டவர் வந்து பேதுருகிட்டே சொல்றாரு இத்தனைக்கும், இயேசாமி நான் வந்து அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டேன்னு. அதை ஆரம்பிக்கும் போது பேதுரு நினைச்சிருப்பான், சாத்தான் என்னிடத்தில் உத்தரவாதம் கேட்டுக்கொண்டான் அப்படின்னும் போதே பேதுரு என்ன நினைச்சிருக்கலாம், சன்னா ஆண்டவருக்கு ரொம்ப அருமையான ரொம்ப பிரியமான ஒரு பிள்ளை, மறுரூப மலைக்கு அவர் என்னதான் கூட்டிட்டு போனாரு, அந்த யவீரவனுடைய மகள் மரித்து போகும் பொழுது அவர் என்னதான் கூட கூட்டிட்டு போனாரு, 12 சீஷர்கள்ல கொஞ்சம் ஸ்பெஷல் பிளேஸ் தான் பேதுருவுக்கு வச்சிருந்தார்.
சோ பேதுரு நினைச்சிருந்தா நான் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானவன், அதனால நிச்சயமா அவர் வந்து என்னை வந்து அப்படியெல்லாம் சாத்தான் கையில அவர் ஒப்பு கொடுத்துட மாட்டாரு, அவர் பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாரு, அனுமதி கொடுத்துருக்க மாட்டாருன்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் பேதுருகிட்டே சொல்றாரு, நான் அனுமதி கொடுத்துட்டேன், ஆகிலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்றாரு. பாருங்க எவ்வளவு ஒரு அது அந்த விசுவாசம் தான் இப்போ பேதுருவுக்கு கிடைச்சிருக்குது. பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருது, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கும் வருது, ஆண்டவரை தேடாதவர்களுக்கும் வருது. ஆனா ஆண்டவரை தேடாதவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையில அமிழ்ந்து போய், இப்ப யோபுவின் மனைவியை போல அவளுக்கும் யோபுவுக்கும் ஒரே பிரச்சனை தான். இன்னும் சொல்ல போனா யோபுவுக்கு தான் அதிகமான பிரச்சனை, ஏன்னா யோபுவனுடைய மனைவி நல்ல ஹெல்த்தியா இருக்கிறா, யோபுவுக்கு தான் அவனுடைய உடல்லையும் சுகவீனம் வந்துருச்சு. ஆனாலும் பாருங்க, பணமும் போயிடுச்சு, உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னு உடனே யோபுவனுடைய மனைவி விசுவாசம் ஒளிந்து போய் விட்டது. எதுக்கு இந்த கடவுளை இனிமே வணங்கிக்கிட்டு தேவையில்லாம கடவுளை தூஷித்து கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு செத்து போயிரு அப்படின்றான். ஆனா யோபு பாருங்க தன்னுடைய உத்தமத்திலே உறுதியா இருக்கிறான், அதுதான் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதுனால என்ன ஆகுது, கடைசி வரைக்கும் காத்திருக்கிறனால யோபுவுக்கு வந்து ஆண்டவர் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஏதோ நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மளை பார்த்து அவர் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக அவர் செய்யல. நம்ம எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கிறோம்னு பாப்பாரு. நம்மளை அது பேர் தான் விசுவாச சோதனை. நம்முடைய விசுவாசத்தை அவர் டெஸ்ட் பண்றாரு. நம்மளால தாங்குற அளவுக்கு தான் அவர் டெஸ்ட் பண்ணுவாரு, அதுக்கு மேல பண்ண மாட்டாரு. தாங்கறதுக்கு தான் அவர் என்ன பண்றாரு, நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இயேசு சாமியே பேதுருவுக்காக ஜபம் பண்ணுகிறாரா. ஏன்னா ஒளிந்து போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில வரதான் செய்யும். கர்த்தர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தையே சோதிக்கிறார். 100 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணி காத்திருந்து குழந்தைய பெத்தெடுத்திருக்கிறானே, இதை விட வேற என்ன விசுவாசம் வேணும், அதை விட வைக்கல அவரு. இன்னும் அதிக கனி கொடுக்க வேண்டும், விசுவாசம் என்கிற கனி இன்னும் அதிகம் கொடுக்கணும்னு என்ன பண்றாரு, அவ்வளவு நாள் காத்திருந்து விசுவாசம் எல்லாம் ப்ரூவ் பண்ணக்கு அப்புறமும் திருப்பி அவன் விசுவாசத்தை சோதிக்கிறார். உன்னுடைய நேசகுமாரனும் உன்னுடைய ஏக சுதனும் ஆகிய ஈசாக்கை நீ எனக்கு பலி செலுத்து அப்படின்றாரு. சோ இங்க பேதுருவுக்கு வந்து ஆண்டவரே ஜபம் பண்ணி அந்த விசுவாசத்தை பேதுருவுக்கு கொடுக்கிறாரு. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் செய்தேன். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, இது எனக்கு ஒரு அருமையான விசுவாசம். அதனால இந்த அருமையான விசுவாசத்தை எங்களை போல பெற்ற உங்களுக்கும் நான் அதை சொல்லுகிறேன் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. அப்போ அந்த அருமையான விசுவாசத்தை பெற்றக்கு அப்புறம் தான் பேதுரு வந்து பாருங்க அந்த எடுத்த முதல் வசனத்திலேயே அந்த விசுவாசத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். அப்புறம் அதே 1 பேதுரு 1:7 அந்த விசுவாசத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றான். ஒரு நெருப்புல வந்து ஒரு தங்கத்தை போட்டா அது எவ்வளவு கஷ்டப்படும், அந்த நெருப்புல போட்டு உருக்கி வாட்டி எடுக்கிற மாதிரி நம்முடைய லைஃப்லயும் நம்முடைய விசுவாச, அப்பதான் அந்த தங்கம் வந்து சுத்தமான தங்கமா வெளியில வருமா. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் அனுமதித்து நம்மளால அதுல போட்டு வாட்டி எடுத்து நம்ம வெளியில வரும்போது யோபு கூட சொல்றான் பாருங்க, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்றான். சோ இங்க பேதுரு வந்து என்ன சொல்றான், அந்த 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். ஒரு அழிந்து போகிற ஒரு தங்கத்தையே அக்கினிய போட்டு சோதிச்சு அதை சுத்தமாக்கி அதுல இருக்கிற பிசுறுகள் எல்லாம் எடுத்து அதை வெளியில கொண்டு வராங்கன்னா, அதை விட விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாக இருக்கும். அதனாலதான் விசுவாச சோதனை. அந்த விசுவாச சோதனையில நமக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருன்னா, அந்த விசுவாசம் ஒளிந்து போகிற மாதிரிதான் சூழ்நிலைகள் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவே நமக்காக ஜபம் பண்ணுகிறார். பாருங்க, நீதிமான் செய்யும் ஜபம் மிகவும் ஊக்கமான ஜபம், மிகவும் பலன் உள்ளது அப்படின்னு எல்லாம் பாக்குறோம். ஆனா இயேசாமியே நம்மளுக்காக ஜபம் பண்ணியிருக்கிறாருன்னா பேதுருவுக்கு பண்ணியிருக்கிறாரு அதே ஜபத்தை. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 116 கூட சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்போ எனக்கு விசுவாசம் இருக்கிறனாலதான் இன்னைக்கு நான் பேசுறேன், இன்னைக்கு விசுவாசம் இல்லைன்னா எனக்கு பேசுறதுக்கு கூட அந்த தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் பவுல போஸ்லன் அதான் சொல்றாரு பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்,
அது வந்து காத்து கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் தான் அந்த கிருபையை கொடுக்கிறாரு. நமக்காக அவர் ஜபம் பண்றதுனாலதான் நம்மளால அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள முடிகிறது. அதுதான் அருமையான விசுவாசம். பவுல் வந்து தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு, 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசேயாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்தது, இப்பொழுது அது உனக்குள்ளும் இருக்கிறது, நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்றார். அப்போ அந்த விசுவாசம் பாருங்க, தீமோத்தேயுக்கு வந்து அந்த அவங்க பாட்டிக்கு அந்த அருமையான விசுவாசம் இருக்குது, அவன் தாய்க்குள்ள அந்த அருமையான விசுவாசம் இருக்குது. அதை வந்து அவனுடைய மகன் தீமோத்தேயுவுக்கு, பேரன் தீமோத்தேயுவுக்கு அவங்க அதை எடுத்து சொல்றாங்க. இப்போ அது தீமோத்தேயுவுக்குள்ளும் அந்த அருமையான விசுவாசம் இருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலரே சொல்றாரு. பேதரும் அதான் சொல்றான் பாருங்க, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு உங்களுக்கும் அப்படின்றான். சோ அந்த அருமையான விசுவாசத்தை நம்ம பெற்றக்கு அப்புறம் அதை மற்றவர்களுக்கும் நாம் அதை எடுத்து கூற வேண்டும். அதனாலதான் ஏசாமி சொல்றாரு, நீ உனக்கு சாத்தான் வந்து கோதுமையை சுழகினால புடைப்பது போல உன்னை புடைப்பான், ஆனா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வந்து ஜபம் பண்றேன், ஆனா நீ என்ன பண்ணு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை போய் ஸ்திரப்படுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு அந்த அருமையான விசுவாசம் கிடைச்சு நீ குணப்பட்டக்கு அப்புறம் நீ போய் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அததான் பேதுரு பண்றான் அந்த கடிதத்துல எழுதுறாரு, அருமையான விசுவாசம், எங்களை போல உங்களுக்கும் அந்த அருமையான விசுவாசம் வேணும்னு. சோ அந்த பாதைகளின் வழியாக போய் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. சோ இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அந்த அருமையான விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் வழியா போய்கொண்டிருக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, சில காரணங்களுக்கால சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார், ஆனா வந்து அது அருமையான விசுவாசம். ஏசாமிய நமக்காக ஜபம் பண்ணுகிறாரு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதுல வந்து நம்ம அழிந்து போக விட மாட்டார். யோபுக்கு கிடைத்த மாதிரி எல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுப்பார், ஆனா அது வரைக்கும் நம்ம தாமதமா இருக்கணும். ஆபிரகாம கூட அப்படியே அழிந்து போக விடல, ஈசாக்கை பலி செலுத்துன்னு சொல்லி அவனை ரெண்டா வெட்டி போடல, அவனை திரும்ப அவன் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அந்த பீரியட்ல போகும் பொழுது அந்த அருமையான விசுவாசம் நமக்கு வேண்டும், அதுக்கு ஆண்டவரே நமக்காக ஜெபம் பண்ணுகிறார். நாம் அதற்கு பின்பு மற்றவர்களையும் ஸ்திரப்படுத்துவோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் செல்லலாம். இந்த பிப்ரவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 3:6, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சோ இந்த அருமையான விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார். நாம் மற்றவர்களுக்கும் அதை அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த விசுவாசம், அந்த அருமையான உன் வழிகளில் எல்லாம் அப்படின்னு அந்த விசுவாசத்தை பற்றி, அந்த ஆவியின் கனியாகிய விசுவாசம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த விசுவாசம் நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக.